அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் குரூப் டூ மெயின்ஸ்க்கு தேவையான சில கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் ஒரு கொஸ்டின், கொரோனா காலத்தில் வேலைவாய்ப்பின்மைக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறது, அதாவது காசஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் டியூரிங் கொரோனா பீரியட் அப்படிங்கிறது தான். இதில் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா முழு ஊரடங்கு, அதாவது கம்ப்ளீட் லாக்டவுனும் வந்து ஒரு வேலைவாய்ப்பின்மைக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். காரணம், கொரோனா டைமில் கம்ப்ளீட்டாக லாக்டவுன் செஞ்சிட்டாங்க, அதனால் நிறைய பேர் வேலைவாய்ப்பு இலக்கை நேரிட்டது. அது மட்டும் இல்லாமல் முறைசாரா துறையின் அதிக அளவிலான பங்கு, அன்ஆர்கனைஸ்டு செக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது மினிமம் வேஜ் ஆக்ட்லாம் ஃபாலோ பண்ணாமல் ரொம்ப கம்மியான வேலையாட்களை வச்சு அந்த துறைகளை வந்து நடத்திட்டு இருப்பாங்க. அது மாதிரி இருக்கிறது அன்ஆர்கனைஸ்டு செக்டர், இந்த ப்ராவிடன்ட் ஃபண்டு இந்த மாதிரி எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே இருக்காது. அவங்களுடைய பங்கு இந்தியாவில் அதிக அளவில் இருக்கிறதுனால அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. அடுத்ததாக கட்டுமான நடவடிக்கைகளை நிறுத்துதல், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸை கம்ப்ளீட்டாக ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்ததுனால நிறைய பேருக்கு வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ஏற்பட்டுச்சு. இது நேரடியாக அன்எம்ப்ளாய்மெண்ட் ஏற்பட்டது மட்டும் இல்லாமல் அந்த கட்டுமான துறையோடைய தொடர்புடைய துறைகள், முக்கியமாக ஒரு பெயிண்ட் இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் சிமெண்ட் இண்டஸ்ட்ரி, ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஜல்லி, இது போல் நிறையா இடங்கள், நிறையா தொடர்புடைய கட்டுமான நடவடிக்கைகளுக்கு தொடர்புடைய விஷயங்களுக்கும் வந்து பாதிப்பை ஏற்பட்டதுனால இது வந்து ஒரு செயின் ரியாக்ஷனாக நிறைய பேருக்கு வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டை உருவாக்குனுச்சு. அடுத்ததாக சேவைத்துறையோடைய ஆதிக்கம், நம்மளுடைய ஜிடிபி கான்ட்ரிபியூஷன்லேயே மக்கள் தொகை மிக குறைவாக இருக்கிறது சேவைத்துறை, ஆனால் ஜிடிபியில் அதிகமான கான்ட்ரிபியூஷன் செய்கிறதும் சேவைத்துறை. அதனால் வந்து மற்ற துறையில் இது வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்பட்டுச்சு. அதற்கடுத்து தான் இந்தியா ஒரு நகர்ப்புற பொருளாதாரம், இந்தியாவுடைய பொருளாதாரமே வந்து ஒரு நகர்ப்புற பொருளாதாரமாக மாறிக்கிட்டு வருது. அப்படி நகர்ப்புற பொருளாதாரமாக மாறும்பொழுது அதிகமான மக்கள் வேலைவாய்ப்பை தான் வந்து டிபெண்ட் பண்ணி இருந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்பட்டுச்சு. அதுக்கடுத்ததாக பார்த்தோம்னா முறைசாரா கடன்கள், ஒரு பேங்க்லேயோ இல்லை வந்து ஒரு ஆர்கனைஸ்டு செக்டர்லேயோ கடன் வாங்காமல் இந்த மீட்டர் வட்டி அதுபோல் வட்டிக்கு வந்து வாங்கினதும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தில் நெருக்கடியை வந்து அவங்களுக்கு உண்டு பண்ணிச்சு. அதற்கடுத்ததாக சுற்றுலாத்துறையோடைய முடக்கம், இந்த வேலைவாய்ப்பின்மைக்கு முக்கியமான காரணங்களில் ஒன்றா இந்த சுற்றுலாத்துறையோடைய முடக்கத்தை வந்து குறிப்பிடலாம். ஏன்னா சுற்றுலாத்துறையானது சேவைத்துறையில் இருக்கிற ஒரு துறை, அந்த சேவைத்துறையில் சுற்றுலாத்துறை வந்து அதிக அளவில் அதிக பேருக்கு வேலைவாய்ப்பை கொடுத்துக்கிட்டு இருந்தது, அதுவும் வந்து இந்த இடத்துல வந்து பாதிப்பை ஏற்பட்டுச்சு. ஸோ இது வந்து பேசிக்கான விஷயங்கள், இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்காங்க. அடுத்தடுத்த வீடியோவில் இதேமாதிரி நிறைய குவஸ்டினுக்கான முக்கியமான கீ பாயிண்ட்டை மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.